மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 9ஆம் தேதி பெண் பயிற்சி டாக்டர் சடலமாக மீட்கப்பட்டார். பிரேத பரிசோதனையில் அவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டது தெரிந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கிய கொல்கத்தா போலீசார் போலீசுடன் சேர்ந்து பணியாற்றி வந்த தன்னார்வலர் சஞ்சய் ராய் என்பவரை கைது செய்தனர். 5 நாட்களாகியும் இந்த வழக்கில் வேறு எந்த முன்னேற்றமும் இல்லாததால் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்து கொல்கத்தா ஹைகோர்ட் நேற்று உத்தரவிட்டது. இன்று ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர். பெண் பயிற்சி டாக்டர் கொலை சம்பவம் மேற்கு வங்கம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பயிற்சி டாக்டர் மரணத்துக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் போராடி வருகின்றனர். மேற்கு வங்க எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரியும் டாக்டர் மரணத்துக்கு நீதி கேட்டு சக பாஜக எம்எல்ஏக்களுடன் கர்நாடகா சட்டசபைக்குள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். இந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரை சிபிஐ தனது பிடியை இருக்க வேண்டும் என சுவேந்து அதிகாரி கேட்டுக்கொண்டார். ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ், முதல்வரின் பர்சனல் டாக்டர் எஸ்பி தாஸ், கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் வினித் கோயல் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்த வேண்டும். சுஷாந்தா ராய், டாக்டர் அபிக் ஆகியோர் 9ஆம் தேதி எதற்காக சம்பவ இடத்துக்கு சென்றனர், ஆதாரங்களை அடிப்பதற்காகவா? சிபிஐ உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் மேற்கு வங்க மக்களே குரல் கொடுப்பார்கள். சம்பவத்துக்கு பொறுப்பேற்று சுகாதாரம் உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் சுவேந்து அதிகாரி கூறினார். சிபிஐக்கோ சிக்கஞ்சா கசனா சாயே அவர் சந்தீப் கோஷ், டாக்டர் எஸ்பி தாஸ், வினித் கோயல் கோ அண்டர் கஸ்டடி கரனா சாயே. ஏ தீனோ கோ பஹலே கஸ்டடி கீஜியே. கியூ டிஎம்இ சுசாந்த் ராய், டாக்டர் ஓபிக் தே கிஸ் லியே 9 தாரிக் வா கியா தா? ஆர்ஜிகர் மே சுசாந்த் ராய், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எடுக்கேஷன் அண்ட் டாக்டர் ஓபிக் தே, ஓ தோனோ கிஸ் காம் கே லியே உஸ் தின் சுபா கியா தா? எவிடன்ஸ் டெஸ்ட்ராய் கர்னே கே லியே.